ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2022 ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோல T20 தள்ளும் மாலால ஸோ இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா வார்ம் அப் மேட்சோட அனாலிசிஸ் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க. இது ஒரு கண்ணோட்டம் தான், இதுலேருந்து நம்ம இது ஒரு அனாலிசிஸ் பண்ணுறதோ ரிவ்யூ பண்ணுறதுங்கிறத தாண்டி இந்த மேட்ச்லேருந்து ஸோ அடுத்த வர வார்ம் அப் மேட்ச் அண்ட் அடுத்து நடக்க இருக்கக்கூடிய இந்தியாவோட ஒரு முக்கியமான குரூப் போட்டிகளில் ஸோ என்னென்ன மாற்றங்கள் இருக்கலாம் அப்படின்னு சில பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் லெவனுக்குள்ள யார் யார் இருக்க போகிறா இருக்கணும் பவுலிங்கில், ஷமி, ஹர்ஷல் பட்டேல், ஹர்ஷ்தீப் சிங், இந்த பக்கம் புவனேஸ்வர் குமார் இருக்காங்க. ஸ்பின்னர் அவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஸ்பின்னராக யார் இருப்பா? இன்னைக்கு அஸ்வின் பவுலிங் பண்ணதை பார்த்துருப்பீங்க, சஹல் பவுலிங் பண்ணதை பார்த்துருப்பீங்க, உங்களோட சாய்ஸ் யார் என்ன அப்படிங்கிறதையும் ஸோ கீழே வந்து ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைய தினத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியன் டீம் சைட்லேருந்து ரிஷப் பண்ட் பேட்டிங் பண்ணலை, அது ஒன்று கவனிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் வார்ம் அப் மேட்ச்லலாம் பேட் பண்ணாத விராட் கோலி இன்றைய மேட்ச்சில் வந்து பேட் பண்ண வந்தார். அதுக்கப்புறம் KL ராகுல், ரோஹித் சர்மா ஸோ அவங்க தொடர்ந்து இன்றைக்கி பேட் பண்ணாங்க. அந்த பக்கம் ஆஸ்திரேலியா சைடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டேவிட் வார்னர் இன்னைக்கு ஆடலை, மேத்யூ வேர்ட் இன்னைக்கு ஆடலை, ஜோ ஷாஷில்வுட் இன்னைக்கு ஆடலை, அதே போல் ஆடம் ஜாம்பா இன்னைக்கு ஆடலை, உள்ள ஸ்டீவ் ஸ்மித் இருந்தார், அப்புறம் மிச்சில் மார்ஷ் இன்னைக்கு ஓப்பன் பண்ணார், ஜோஷ் இங்கிலீஷ் இன்னைக்கு உள்ள சேர்த்துருந்தாங்க, கேன் ரிச்சர்ட்ஸனை உள்ள சேர்த்துருந்தாங்க, அஸ்டன் அகரை வந்து சேர்த்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள் தான் டீமுக்குள்ளே இருந்தது. அண்ட் அதே நேரத்தில் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங்கில் ஃபின்ச்சு வந்து மொத்தம் 6 பவுலர்ஸை யூஸ் பண்ணியிருந்தார், பட் ரோஹித் சர்மா 7 பவுலர்ஸை பயன்படுத்தி இருந்தார். அண்ட் ஆஸ்திரேலியாவை இந்தியா 7 பவுலர்ஸை பயன்படுத்தி ஆல் அவுட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஷமி 3 விக்கெட் எடுத்திருந்தார் லாஸ்ட் ஓவரில் மட்டும், ஸோ 4 விக்கெட் ஒரு ரன் அவுட்டு, அது இதெல்லாமே ஷமி பண்ண ஒரு ரன் அவுட்டு அண்ட் விராட் கோலி பிடிச்ச டெரிஃபிக்கான ஒரு கேட்ச். அண்ட் இதை தவிர்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸ்களில் இந்தியா வந்து மொத்தம் 8 பேட்டர்ஸ் ஸோ கடைசியாக அவுட் ஆகிட்டு போனாங்க, அது வேறு விஷயம். பட் மொத்தமே 8-9 பேட்டர்ஸ் வந்து இந்தியா யூஸ் பண்ணாங்க. அந்த பக்கம் வந்து 10 அதாவது ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணார் ஃபின்ச்சு. எப்படின்னா எனக்கு யூஸ் பண்ணுறது நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவர் அப்படி யூஸ் பண்ணாமல் அவர் இன்றைக்கி ஒரு மாதிரி மேட்சாக சீரியஸாக தான் ஆனாங்க. ஆக்சுவலி வார்ம் அப் மேட்சை எந்தளவுக்கு ஆடுறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, பட் ஃபின்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சையும் அதாவது வார்ம் அப் மேட்சும் ஒரு மேட்சாக தான் பார்த்தாரு. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து T20 சீரீஸ்லையுமே லாஸ்ட் மேட்ச்சில் வெற்றியாக தோல்வியாக நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது, ஆனால் ரெண்டு மேட்ச்ல தோத்து இருக்கிறாங்கன்னு ஒன்று இருக்குதுல்ல இங்கிலாந்துக்கு, ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு. ஸோ ஆஸ்திரேலியா மேலே அது ஒரு பிளாக் மார்க் இருக்கு, அதை புனிக்கணுங்கிறதுக்காகவே நீ கொஞ்சம் சீரியஸ் ஆனாங்க. டாஸ் வின் பண்ணாரு, பவுலிங் சூஸ் பண்ணாரு, இங்க வந்து செம்மையான ஒரு கம்பேக் ஒன்று கொடுத்தாங்க. அதாவது 100 ரன் 10 ஓவர்ல இந்தியா கிராஸ் பண்ணாங்க. KL ராகுல் பேட் கமின்ஸ் அடிச்சாரு, ஒரு பக்கம் கேன் ரிச்சர்ட்ஸன் அடிச்சாரு, ஸ்டோயினிஸ் அடிச்சாரு, ஸ்டார்க் அடிச்சாரு, எல்லாரையும் அடிச்சாரு, நிறுத்தினாங்க. நிறுத்ததுக்கு அப்புறம் திரும்பி வந்து அடுத்த ஒரு 10 ஓவர்ல வந்து ஒரு 70 ரன் கிட்டத்தட்ட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. 70 ரன்லங்கிறதாண்டி ஒரு 60 ரன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க, ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. அடுத்து பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக தான் பேட்டிங் பண்ணாங்க. ஸோ அவர் இன்னைக்கு அவர் அமைச்ச அந்த ஃபீல்ட் செட்டும் யூஸ் பண்ண பவுலர்ஸுகளும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டிங் பண்ண விதமும் இது ஒரு மேட்சாக தான் கன்சிடர் பண்ணுற மாதிரி ஆடணும் அப்படிங்கிற மாதிரி ஆடினாங்க. இந்தியாவும் அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லா விதத்துலையுமே இன்னைக்கு இந்தியா ஆடினாங்க. ரோஹித் சர்மாவோட ஒவ்வொரு விஷயமும் அது கிளியராகவும் இன்னைக்கு தெரிஞ்சது. தினேஷ் கார்த்திக் அவர் ஃப்ரெண்ட்ல வந்து இன்னைக்கு முன்னாடி அனுப்பினார் ஓகேங்களா, முன்னாடி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் வந்து வழக்கமாக வந்து ரோஹித் சர்மா ரெண்டு விதமான கேம், ஆனால் மேக்ஸிமம் அது அட்டாக்கிங் பேட்டிங் தான் கையில் எடுப்பார். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா KL ராகுல் அடிக்கிறத பார்த்துட்டு இவர் கொஞ்சம் பொறுமை காத்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி மாட்டியிருக்க வேண்டியது, பட் திரும்ப அஸ்வின் அகர்கிட்ட ஸோ மாட்டினாரு. அதுக்கப்புறம் KL ராகுலும் ஆல்மோஸ்ட் அப்படி தான் மேக்ஸ்வெல்கிட்ட ஸோ மாட்டினாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ரெண்டு பேர் வந்து அவங்களோட ஃபார்ம் அப்பா அந்த கேள்வி இன்றைக்கி கூட டைட்டில் போட்டிருந்தோம், ஃபின்ச் மேக்ஸ்வெல் ஃபார்ம் மீள்வார்களான்னு போட்டிருந்தோம். பட் இன்னைக்கு வந்து அதாவது மேக்ஸ்வெல் 23 ரன் 16 பாலுக்கு, யுஸ்வேந்திர சகல திருப்பி 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 ரிவர்ஸ் அடித்துக்கிட்டே இருந்தார். அண்ட் கரெக்டாக எல்லாத்தையுமே கவர் பண்ணார். பட் காட்டன் பால் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து தினேஷ் கார்த்திக் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஃபின்ச்சு கடைசி வரைக்கும் நின்னார், மேட்ச் முடிப்பாருன்னு வச்சா. பட் ஃபார்ச்சுனிட்டியும் முடிக்கல. பட் 54 பால்ல 76 ரன் ஹர்திக் பாண்டியாவையும் சரி, மேலே வந்து புவனேஸ்வர் குமாரையும் சரி, அண்ட் அஸ்வினியும் சரி, இப்போ மேலே வந்தவங்க எல்லாருமே மேலே செம்மையாக போட்டு திருப்பி கொடுத்தாங்க. ஃபின்ச்சும் இந்த பக்கம் மேக்ஸ் சொல்லும். ஸோ ஓரளவு அவங்க ஒரு மாதிரி திருப்தி பட்டுக்கலாம், அப்பா நம்ம ஃபார்முக்கு வந்தாச்சுப்பான்னு சொல்லிட்டு. நான் அந்த மேட்ச் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அதாவது முக்கியமான 11 பிளேயர்ஸ் இவங்க தான் பிளேயிங் லெவலில் இருப்பாங்கன்னு ஒரு 11 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து நான் இந்த மேட்ச்சில் பார்ப்பேன். இப்போ ஸ்டாக் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓவர் போட்டு 20 ரன் கொடுத்துருக்கிறாரு. ஓகே குட். ஸ்டோயினிஸ் 2 ஓவர் போட்டு 27, ஐயோ தலைவலி ஓகேங்களா. பேட் கமின்ஸ் 3 ஓவர் போட்டு 33, ஃபின்ச்சுக்கு கண்டிப்பாக அது கவலையாக இருக்கும். மேக்ஸ்வெல் 3 ஓவர் போட்டு 28, பட் ஆனால் ஒரு விக்கெட் எடுத்துருக்கிறாரு, நல்ல விஷயம். இந்த பக்கம் ஃபின்ச்சு, மிச்சில் மாஸ்ட், ஸ்டீவ் ஸ்மித்ங்கிறத தாண்டி மேக்ஸ்வெல்,
ஸோ இவங்க மூணு பேரும் ஆடுறதை பார்க்கும்போது டீமுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனால் இந்திய அளவுக்கு அவங்களால திருப்திப்பட்டுக்க முடியாது. கே எல் ராகுல் ஸோ கொஞ்சம் லைட்டாக டைம் எடுத்துக்கிட்டாரு வரத்துக்கு, ஆஸ்திரேலிய சீரீஸில் நல்லா ஆனார், அண்ட் அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காஸில் மென்ஷன் பண்ணுற அளவுக்குங்கிறத தாண்டி இப்போ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பக்கம் பேட் கமின்ஸை அடிச்சா நின்றுக்கிட்டே ஒரு ஸ்லாஃப்ட் ஷாட் ஒன்று, லெக் சைடில் ஒரு ஃபிளிக் ஒன்று, அப்படியே பிக்கப் ஷாட்ஸ் ஒன்று சொல்லிட்டு கே எல் ராகுல் இந்த மாதிரி ஒரு கே எல் ராகுல் தான் பார்க்க ஆசைப்படுறேன். 33 balls 57 runs ஸ்ட்ரைக் ரேட் நீங்களே பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் சைட்லையும் அடிச்சார், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லெக் சைட்லையும் செம்மையான ஷாட்ஸ் நீங்கள் பெரிய பெரிய ஒரு சிக்ஸர்ஸ் அவர்கிட்டருந்து பார்க்க முடிஞ்சது. ஹாப்பி கே எல் ராகுல் இந்த சீரீஸ் ஃபுல்லாக இந்த T20 வேர்ல்டுக்கு ஃபுல்லாகவே இப்படி ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ இந்தியா T20 வேர்ல்டு கப் வின் பண்ணால் விராட் கோலி மட்டும் கிடையாது, இந்த பக்கம் ரோஹித் சர்மா மட்டும் கிடையாது, அவரோட பேட்டிங் இங்கே தேவை. ஸோ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஒரு நல்ல ஒரு ஃபியூரியஸான ஒரு ஸ்ட்ரைட்டில் ஒன்று அடித்தார், ஸ்டாக் ஐ திங்க் ஸ்டாக் அடித்தாருன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் அவுட் ஆகிட்டு போனார். பட் சூப்பர்மான ஒரு ஷாட் கோலி நின்று அந்த ஒரு ஷாட் மாதிரி என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. சூரியகுமார் யாதவ் ஒரு 4 டாட் பால் 33 balls 50 runsங்கிறது சூரியகுமார் யாதவ் ஆடக்கூடிய ஒரு இன்னிங்ஸ் கிடையாது, ஓகேங்களா. 33 balls அவர் வந்து 60க்கு மேலே 70 மேலே போயிருந்திருக்கணும். பட் ஸ்டார்க் அவரை வந்து கொஞ்சம் லைட்டாக ஏமாத்தினார், அப்புறம் ஹெல்மெட்டில் அவருக்கு அடிச்சுது, அதுக்கப்புறம் அவர் திரும்பி வந்தது, இதெல்லாமே பார்க்க முடிந்தது. ப்ளஸ் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்பின்னர்ஸ் அசால்ட்டாக அடித்தார், ஸ்கூப் போன மேக்ஸ் எல்லாம் ஸ்கூப் போனார், திரும்பி வந்து தூக்கி பாலை விட்டார். ஸோ யூஸ்வலாக ஒரு ஸ்கை என்ன பண்ணுவாரோ இன்னைக்கு ஸ்கை பண்ணார். அப்புறம் கட்ஷாட் அவர் மாதிரி நல்லா கட் ஷாட் ஆடுறார், அந்த கட் ஷாட் அவருக்கு பிடிச்சிருக்குது. ஸ்கூப்பு ரேம்ப்பு பறந்தடிக்கிறது தூக்கி அடிக்கிறதுலாம் தாண்டி அவர் அந்த கட் ஷாட் ரொம்ப பிரில்லியண்ட்டாக ஆடிட்டு இருக்கிறாரு. ஸோ ஸ்கையோட அந்த பேட்டிங் அதாவது நான் அவர் இந்தியாவில் ஆடி பார்த்துருக்கோம், நம்ம இங்கிலாந்தில் ஆடி பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் நல்லா ஆடி பார்த்துருக்கிறோம். பட் அவர் ஸ்ரீலங்கா நல்லா ஆடி பார்த்துருக்கோம், பட் ஆஸ்திரேலியாவில் நல்லா ஆடுறதை பார்க்கப்படுது ரொம்ப ஹாப்பி. அதுவும் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அன்றைக்கி அடிச்சதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டே கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணார், அண்ட் அதே நேரத்தில் தினேஷ் கார்த்திக் வந்தார், பட்டு 14 balls கிடச்சிது, 20 runs அடித்தார், அவரும் அக்ராஸ் வந்து அடித்து அவுட் ஆனார். பட் நல்லா இருந்துச்சு, அவருமே வந்தோடனே ஒரு 6-4 இதெல்லாமே பறக்க விட்டார் தினேஷ் கார்த்திக். ஸோ இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பேட்டிங்கில் ஹாப்பியாக இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 186 இல்லாமல் ஒரு 200 போக வேண்டிய ஒரு மேட்சாக தான் இருந்தது. பட் இந்தியா கொஞ்சம் கடைசியாக ஒரு சூரியகுமார் யாதவ் வச்சு அந்த டாட்ஸ் அதன் காரணமாக வந்து ஸ்கோர் கம்மியாக இருந்தது ஒன்று. அப்புறம் கடைசியாக அஸ்வின் அடித்த அந்த சிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வின் பண்ணதுக்கான ஒரு காரணமாக பார்க்குறேன், ஏன்னா இந்தியா 6 runs வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க, அது ஒன்று இருக்குது. அடுத்தது பவுலிங்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா பவுலிங்கில் வந்து இந்தியாவோட பவுலர்ஸ் என்ன நிறைய இடங்களில் இம்ப்ரெஸ் பண்ணாங்க. ஒன்று அஸ்வின் எடுத்துக்கோங்க, அஸ்வின் 1st over செம்மையாக போட்டு அடிச்சிட்டாங்க, திரும்பி அடுத்த 2 overs செம்மையான ஒரு அடுத்த ஒரு 3 overs 28 runs மட்டும் தான் கொடுத்தாரு. அடுத்த 3 overs பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 18-12 runs ஒரு 2-2 கஷ்டப்பட்டு அஸ்வின் வேற லெவலில் போட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் வரல இல்லை ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது ஒன்றுமே பண்ண முடியலன்னா அஸ்வின் அங்கே வந்து பிரமாதப்படுத்திட்டு போயிடுவார், இல்லை ஒரு எண்டை வந்து பிடிச்சி ப்ரெஷர் போட்டுட்டு போயிடுவார், அந்த ப்ரெஷரை போட்டார். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அக்ஷர் பட்டேல் இன்னைக்கு பவுலிங் பண்ணவே இல்லை. யுஸ்வேந்தர் சஹல் அவர் மேக்ஸ்வெல் கிட்ட ஒரு மாதிரி சண்டை போய்கிட்டே இருந்தார். பட் காட்டன் பால் நான் எப்பவுமே யுஸ்வேந்தர் சஹல் வந்து காட்டன் பால் பிடிச்சி நான் பார்த்ததே கிடையாது, ரொம்ப ரேரு, கையை வந்தாரா டக்குன்னு எடுத்துருவாரு. அதாவது ஒரு ஸ்பின்னருக்கு நின்று போட்டுட்டு நிற்கிறதுக்கான ஒரு டைம் கிடைக்கும், பட் அங்கே விட்டார். தினேஷ் கார்த்திக் ஒரு சான்ஸ் விட்டார், பட் இதுவே தர்ச்சங்கள் நல்ல ஒரு ஃபைட்டருங்கிறத காமிச்சாரு. ஸ்டீவ் ஸ்மித்தோட விக்கெட் எடுத்தாரு, ஸ்டீவ் ஸ்மித் ஒரு 6 அடிச்சாருன்னு நினைக்கிறேன், நாட் ராங். பட் சஹல் இன்னைக்கு அவரும் ஒரு மாதிரி ப்ரூவ் பண்ணார். அதுக்கப்புறம் ஹர்ஷித் பட்டேல் நிறைய ரன்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்பி அவர் ஒரு விக்கெட்டு, அதுவும் நல்லா, அதாவது முக்கியமான விக்கெட் ஃபின்ச்சோட விக்கெட், ஒரு அன்பிளேயபிள் ஒரு யார்க்கர் ஒன்று, அண்ட் ஹர்ஷித் பட்டேல் அந்த லாஸ்ட் ஓவர் நல்லா போட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா ஒரு 3 overs 30 runs அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஷமி எங்க ஏன்னா ஷமியோட போட்டோ எங்கேயாவது கிடைக்குமா, ஷமியோட ஸ்டோரியில் எங்கேயாவது அவர் பார்க்க முடியும், ஷமி எங்க பார்க்கும்பொழுது அவர் நான் கிளம்பிட்டேன் போயிட்டேன் ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்லி ஸ்டோரி போட்டதார், போட்டோ போட்டதார். அதுக்கப்புறம் அவர் ஃபீல்டில் நடந்தவரை பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தது, ஷமியை கண்ணில் காட்டாங்கப்பா, ஷமிக்கு எப்போ ஓவர் கொடுப்பீங்கன்னு யோசிக்கிட்டே இருந்தோம். ஷமிக்கு கடைசியாக கொடுத்தாரு, ஷமிக்கு அந்த கடைசி ஓவருக்கு முன்னாடி ரோஹித் சர்மா அதாவது மேக்ஸ்வெல்லுக்கு உள்ளே விஷயம் போட்டிருந்தாரு. நிறைய இடங்களில் ஃபீல்டர்ஸ் பக்கத்தில் அதாவது பால் பக்கத்தில் ஃபீல்டர்ஸ்லேயே இல்லை, ஆமாம் அந்த அளவுக்கு அடிச்சாங்களா இல்லை அங்கே அதாவது ஒரு பக்கம் பெருசு ஒரு பக்கம் சின்னது கேப்பாக கொஞ்சம் பெருசுங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரோஹித் சர்மாவில் ஃபீல் செட் பண்ண முடியலான்னு தெரியல. ஆனால் 20th over ஸோ சூப்பராக அதாவது டிம் டேவிடோட ரன் அவுட் விராட் கோலி ஒன்று பண்ணார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு கேட்ச் ஒன்று இங்கே கோலி ஒன்று பிடிச்சார், ஸ்ட்ரீனிஸோட ஒரு கேட்ச் ஒரு கையில் பிடிச்சாரு, எல்லாம் அங்கே இருக்கிற வார்னரே சிரிச்சாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேட்ச் அது. அதுக்கப்புறம் ஷமி போட்ட அன்பிளேபிள் யார்க்கர்ஸ், ஷமி இஸ் பேக்,
ஷமி இஸ் பேக்னு நம்ம சொல்கிற அளவுக்கு நீ ஷமி சூப்பராக ஒன்று பண்ணார், நல்லாவும் இருந்துச்சு. அண்ட் இந்தியா 6 கடைசி ஓவரில் மொத்தம் 4 ரன் மட்டும் விட்டு கொடுத்து 3 விக்கெட்டு டீம் ஹேட்ரிக் ஒன்று எடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி இந்தியா ஷமி விதத்தில் விராட் கோலியோட ஃபீல்டிங் அதாவது கேம் சேஞ்சர்னா ரெண்டு பேர், விராட் கோலி ஷமி ரெண்டு பேர் தான் வந்து என்ன பத்திரிக்கை கேம் சேஞ்சர். ஹர்ஷல் பட்டேலுக்கு ஓரளவு இடம் இருக்குது. அண்ட் இந்தியாவோட பேட்டிங் எங்கே தான் இந்தியாவோட பவுலிங் இந்த ஸ்கோரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அஸ்வின் அண்ணன் செம்மையாக போட்டார், சஹல் ஃபைட் பண்ணார், ஷமியோட லாஸ்ட் ஓவர், ஹர்ஷல் பட்டேலோட கம்பேக், புவனேஸ்வர் குமார் மிச்சில் மாஷ ஒரு இன்சைட் ஏஜ் போல் எடுத்ததுன்னு சொல்லிட்டு பவுலிங் ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஹர்ஷ்தீப் சிங் அவர் வந்து ஒரு விக்கெட் ஒன்று எடுத்தார், அது கோலிக்கு தான் ஃபுல் கிரெடிட்ஸும் போய் சேரும். ஸோ இந்தியாவோட பவுலிங் இந்த மேட்ச்சில் திருப்திகரமாக இருக்குது. ரோஹித் தன்னாக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பவுலர்ஸில் யார் கொண்டு போகலாம், ஃபர்ஸ்ட் ஸ்பின்னராக யார் கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்குது. நீங்கள் யார் ஷமி, நீங்கள் யார் ஷமி உள்ளே வந்துடுவாருங்கிறதெல்லாம் வெளியில் யார் போவா அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். ஹர்ஷல் பட்டேல் இருக்கணுமா, ஹர்ஷ்தீப் சிங் இருக்கணுமா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பவுலிங்கில் ஸ்பின்னரில் சஹலா அஸ்வினா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. பட் அக்ஷர் பட்டேலை விட அஸ்வின் இன்னைக்கு வந்து ஒரு சிக்ஸ் ரன் அடிச்சார், அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. தென் ப்ராக்டிஸ் மேட்ச் ரொம்ப நல்லாவும் இருந்தது. அண்ட் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து வெஸ்ட் இண்டீஸ் ஹார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் மோசமான கிரிக்கெட் ஒன்ஸ் அகேன் ஆடி இருக்கிறாங்கிற தாண்டி பிளைண்டர் ரன் அவுட்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் ஸ்காட்லாந்து சூப்பராக ஃபீல்டிங் பண்ணாங்க, அதன் காரணமாக ஜெயிச்சாங்க ஓகேங்களா. தென் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் இந்த பக்கம் கேஎல் ராகுலுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன், இல்லை ஷமிக்கு கொடுப்பாங்களா தெரியல. பட் ஃபீல்டிங்கு கொடுக்கணும்னா விராட் கோலிக்கு கொடுங்க. அடி பறந்து ஒன்று அடித்தார், எடுத்துட்டு அடித்தாரு, அதெல்லாம் வந்து விராட் கோலியில் மட்டும்தான் முடியும். ஃபுல் ஃபோக்கஸ் பால்லையும் கேம்லையும் இருந்தால் மட்டும்தான் அது முடியும். செம்மையாக ஒன்று பண்ணார் ஓகேங்களா. நான் எனிவேஸ் நல்ல கேம் இந்த அதாவது நல்ல கேம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நல்ல கேம். ஸோ பொதுவாக வார்ம் அப் மேட்ச்சில் வந்து நல்ல கேம். அண்ட் ஆஸ்திரேலியா அப்படி அணுகுனதுனால இந்தியா அணுகுறாங்களான்னு தெரியல, பட் இந்தியா வந்து இந்த மேட்சை ரொம்பவும் சீரியஸாகவும் ஆடினாங்க, அதுக்கேற்ற பலனும் கிடச்சிது. அண்ட் ஒரு ஹாப்பியாக இந்த மேட்சை இந்திய கிரிக்கெட் ரசிகர்களால் பார்க்க முடியுது. ஓகே டன், அடுத்தது பார்ப்போம். அடுத்த வீடியோக்கில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கன்னு பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கில்.